தமிழக நஞ்சங்களுக்கு முதல் வெற்றியாளர் பரமஸ்வாஜி நண்பர்கள் வணக்கம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் கலக்கி கொண்டிருக்கும் இளைய தளபதியின் நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு அதை பற்றி ஒரு வெற்றி பயணத்தை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளுடைய இயக்குனர் இசிய சந்திரசேகருக்கும் சோபா அவர்களுக்கும் ஒரு அற்புதமாக இன்று அவதரித்து ஒரு இளைய தளபதியாக பலம் வந்து கொண்டிருக்கும் நமது விஜய் அவங்கள பற்றியும் பார்க்க போகிறோம் அவருடைய பார்வை இந்த நாற்பத்தி ஆறு வருடம் அவருடைய பிறந்ததுலேருந்து எவ்வளோ சாதிச்சிருக்காங்க எவ்வளோ வெற்றி பயணத்தை கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்ட எப்படி செல்வாக்கு அடைஞ்சிருக்காங்க அதை பற்றி இன்று ஒரு பார்வை இந்த வெற்றி பயணத்தில் வந்து விஜய் நமது தளபதி குழந்தை நட்சத்திரமாக குடும்பம் வசந்தராகம் வெற்றி பயணம் சட் சட்டம் ஒரு விளையாட்டு இந்த குழந்தை நட்சத்திரம் நடித்தாங்க அதன் பிறகு நான் சிகப்பு மனிதனில் அவங்க அம்மா அவங்க பாடக்கூடிய விஷயம் அந்த பாடலில் கற்றுக்கிட்டு அதில் பாட ஆரம்பித்தாங்க இதற்கிடையில் வந்து அவருடைய லயலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தாங்க முதல் படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாளைய தீர்ப்பு அவங்க அம்மா கதை எழுதி அவங்களுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் ஆக்ஷன் ஹீரோவை காதல் படமாக அந்த நாளைய தீர்ப்பு முதல் படமாக அப்படின்ட்டாங்க அதன் பிறகு செந்தூர்பாண்டி புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட நடித்தாங்க அதன் பிறகு ரசிகன் எல்லாமே இது பூரா வந்து அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் கதை எழுதி அதில் இயக்குனர் நடித்தாங்க தேவா ராஜாவின் பார்வையிலே அதில் தலையும் தளபதியும் ஒன்றாக நடித்தாங்க ராஜாவின் பார்வையிலே அதன் தான் ஒரு டேனிங் பாயிண்ட் அவங்க குடும்பத்தில் நடிக்காமல் விக்ரம் கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பூவே உனக்காக அப்படிங்கிற படத்தில் விஜய் நடித்தார் அது வந்து அந்த தொண்ணூற்றி ஆறு வாழ்க்கையிலேயே அவர் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்குன்னா அந்த தொண்ணூற்றி ஆறு தான் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் படம் பட்டி தொட்டியெல்லாம் விஜய் அப்படிங்கிற ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த படம் அந்த படம் அதன் பிறகு லவ் டுடே ஒன்ஸ் மோர் நேருக்கு நேர் இதெல்லாம் வந்து ஒரு லவ் படமாக வந்துகிட்டே இருந்துச்சு அதன் பிறகு பெரிய சகாப்தம் எதுவும் பார்த்தினா காதலுக்கு மரியாதை இது வந்து அடுத்த கட்டத்துக்கு விஜய் சாரை வந்து தளபதியை கொண்டு போயிடுச்சு அப்போ லவ் பண்ணுற அனைத்து ஆண்களும் பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காதலுக்கு அந்த இப்படித்தான் அப்படிங்குற விஷயத்த ஆரம்பித்தாங்க அதை எல்லாருமே அழுக வச்ச லவ்வர்ஸில் அழுக வச்ச படம் வந்து காதலுக்கு மரியாதை அப்படி விஜய்யை அடுத்த அடுத்த பரிணாம வளர்ச்சி கொண்டு போன படம் அந்த படம் அவருக்கு பெண்கள் கூட்டம் ரசிகர் கூட்டம் அதிகமானது வந்து காதலுக்கு மரியாதையும் கூவியன படத்தில் அதனால் எப் அவருக்கு பெண்கள் பயங்கர ரசிகர்கூட்டும் லட்சக்கணக்கான உலகளாவிய அந்த படம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு நாள் ஓழுது அதன் பிறகு நினைத்தேன் வந்தாய் துல்லாத மனமும் துல்லும் அதுவும் பட்டி துட்டி எல்லாம் பார்த்த பிரம்மாண்டமாக ஒரு பெண்களை லட்சக்கணக்கான பெண்களை தமிழ்நாடு முழுவதும் உலகளாவிய பெண்கள் ரசிகர்கள் கூட்டம் உருவான படம் வந்து இந்த துல்லாத மனமும் துல்லும் அதன் பிறகு குசி பத்திரி பிரியமான விலை இப்படி ஃபுல்லாகவே ஒரு லவ் அப்போ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தளபதிக்கு அப்போ அவருக்கு லவ் தான் செட் ஆகும் அப்படின்னு சினிமா துறை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதில் தான் ஒரு ஆக்ஷன் படமாக மாறுது திருமலை ஒரு டேர்னிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் கில்லி போக்கரி சிவகாசி பட்டாசு வெடிக்குது குருவி வேட்டைக்காரன் இது நண்பன் ஜில்லா கத்தி தெரி பைரவா தலைவா துப்பாக்கி சர்கார் மெர்சல் இது ஊரை வந்து ஒரு பயங்கரமான மெர்சல் படம் வந்து தலைவாவில் இருந்து பார்த்தீங்கன்னா மெ தெரியலேருந்து கத்தியிலருந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நான் நுழைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அமிச்சார் புயல் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாஸ்டர் வெளியே வரப்போகுது அந்த ஷூட்டிங்கில் நெய்வேலியில் ஒரு லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட ஒரு பஸ்ஸில் ஏறி செல்ஃபி எடுத்தக்கூடிய விஷயம் அப்போ ஒரு குறுகிய காலத்தில் அவருடைய அந்த சாதனை பயன் எப்போவுமே ஒரு பொன் முருகரோட ரசிகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் செல்ஃபி எடுத்து அனுப்பக்கூடிய ஒரே விஷயம் அதான் நெய்வேலியில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில் அவர் செல்ஃபி எடுத்த விஷயம் இன்றும் பேசப்படும் எப்படி அந்த கூட்டம் கொடுத்துனே தெரியாது அதனால் அரசியலுக்கு விரைவில் அப்படிங்கிற ஒரு இதோடு நிற்கியது அடுத்தடுத்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நம்முடைய அடுத்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தனால எதிர்பார்த்துட்ருக்கோம் அடுத்த சாதனைகளையும் அடுத்த பயணத்தையும் நிறைய நேரில் பார்க்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்